வணக்கம் மக்களே, இன்னைக்கு கேளுங்க மக்களே நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு ஒரு பேர்டு இருக்குது. அந்த பேர்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹம்மிங் பேர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைனியாக அழகாக இருக்கிற ஒரு பேர்டு. அந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்பீஷீஸ், அதாவது வகைகள் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதாக கருதப்படுகிறது. ரொம்ப வந்து லார்ஜஸ்ட் ஸ்பீஷீஸில் ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹம்மிங் பேர்ட் இருக்குது. நிறைய கூட்டங்கள் ஆஃப் ஹம்மிங் பேர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. ஹம்மிங் பேர்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நிறைய காரியங்களை சொல்லலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அதனுடைய நாக்கு பகுதி மாதிரி ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டபுள்யூ ஷேப்பில் இருக்கும். அந்த நாக்கு பகுதி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த அந்த ஃப்ளவர்லேருந்து அந்த இது எடுக்கிறதுக்கு அந்த காரியங்களுக்கெல்லாம் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக ஒன்றாக பார்த்தீங்கன்னா கருதப்படுகிறது. இந்த டபுள்யூ ஷேப்பில் இருக்கிற நாக்கில் பார்த்தீங்கன்னா சில முடிகளும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ஹம்மிங் பேர்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வந்து பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா லாங்கர் இன் ப்ரொப்போர்ஷன், மற்ற பேர்ட்ஸோட இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போர்ஷன் லாங்காக நிறைய இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஹம்மிங் பேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அவ்வளோவா பார்த்தீங்கன்னா உணராது, அதுக்கு ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் கேட்குற சக்தி பார்த்தீங்கன்னா மனுஷனோட ஒரு படி ஜாஸ்தி தான். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கேட்குற சக்தி இருக்குது, செம்ம ஷார்ப்பாக இருக்கும் ஹம்மிங் பேர்ட் கேட்குற விஷயத்தில். அது மாத்திரம் இல்லாமல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்பவே பிரைட் கலர்ஸை விரும்புகிற ஒரு பேர்டு தான். ரொம்ப பிரைட்டாக இருக்கிற ஃப்ளவர்ஸ் பக்கம் போவோம், ரொம்ப பிரைட்டாக இருக்கிற காரியங்கள் பக்கம் போவோம். ஹம்மிங் பேர்டுக்கு கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக ரெட். அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமினெண்ட் கலராக பார்த்தீங்கன்னா வந்து ஹம்மிங் பேர்டுக்கு இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்ராக்ட் ஆகி போகக்கூடிய வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்குது. அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மனுஷர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. பட் வந்து ஹம்மிங் பேர்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதன் பக்கம் பார்த்து போகக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பேர்டுக்கு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஹம்மிங் பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜாஸ்தியான மெமரின்னு சொல்லலாம். எந்த ஃப்ளவர் கிட்ட போனோம், அதனுடைய ஃபெடர் என்ன, அதை எப்போ ரீஃபில் பண்ணோம் அப்படின்ற சக்தி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹம்மிங் பேர்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய மொத்த பாடி வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 4.2% பார்த்தீங்கன்னா பிரெயினோட வெயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மெமரியெலாம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பயங்கரமாக டக்கு டக்குன்னு இந்த ஃப்ளவருக்கு வந்தோம், இதுக்கு வரலை அப்படின்றது வந்து டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு பேர்டு. பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வைல்டு குரூப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிரெயினில் 4.2% ஷேர் வருது இல்லை, பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பேர்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக 5 இயர்ஸ் இருந்தாலும் சில பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கூட வாழ்ந்துருக்கிறதாக சரித்திரம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பறக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். 25-30 miles per hour பார்த்தீங்கன்னா போகும், 50 miles per hour டைவ் பண்ணோம், இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் செய்யும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஹம்மிங் பேர்டுடைய ஒரு சிறப்பம்சம் என்னென்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் அந்த மாதிரிலாம் ஃப்ளை ஆக முடியும், சைட்வர்ட்ஸில் போக முடியும், அப் டவுன் போக முடியும். ஸோ எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட வந்து போகக்கூடிய ஒரு பேர்டுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். மீன் அடுத்த ஷோவில் இன்னும் சூப்பரான விஷயத்தோட சந்திக்கும் முறையும் கொடுத்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் மோசஸ். தலா பாய், சி யூ.